அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் ஆதி பராசக்தியான உமாதேவி இங்கே வெட்டுவானத்தில் அருள்மிகு எல்லையம்மனாக அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள். தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களெல்லாம் அம்மனுடைய அருள் பரவி இருக்கிறது. ஒரு மிக சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. பாலாற்றங்கரைக்கு தென்புறமாக வேலூரிலிருந்து சற்றேறக்குரிய பெங்களூர் செல்கின்ற சாலையில் 25வது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எல்லையம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. நீங்கள் ஆடி மாதம் மிகவும் அம்மன் மாதம் சக்தி மாதம் என்று உலகெங்கும் போற்றி வணங்கினாலும் இந்த ஆடி மாதத்திலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே வெட்டுவானம் கோயிலுக்கு எல்லையற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வேண்டுவதை வேண்டியபடி கொடுக்கிறவள். அதனால்தான் அருள்மிகு எல்லையம்மன். அவள் அருளுக்கு எல்லையே இல்லையம்மா என்று பாடுகிற அளவுக்கு முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே என்று அபிராமி பற்ற சொல்கிறாரே, அப்படி இந்த அம்பாளை தொழுதால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த பிரார்த்தனை ஸ்தலமாக இதை மக்கள் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பார்வையற்ற மக்கள் பார்வை வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே அந்த கண்ணை போன்று செய்து வைத்து அம்மனுக்கு உண்டிலையில் போட்டு இந்த கண் நோயிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். இந்த தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து கண்ணப்ப நாயனார் தொண்டை மண்டலத்திலே பிறந்து இறைவனுக்கே கண்ணை கொடுத்தவர். அப்படி தன்னை கொடுப்பவள் அன்னை. கேட்பவர்களுக்கு கேட்டதை கொடுக்கிற அருள்மிகு எல்லையம்மன் ஆலயம் பிரார்த்தனை ஸ்தலம். நின்று இருந்து கிடந்து நடந்து தொழுவோர்க்கு மூச்சு விடும் மாதிரி அம்பாளை தொழுவோருக்கு அருள்மிகு எல்லையம்மனை தொழுவோருக்கு எல்லா அருளும். நோயிலிருந்து காப்பாற்றலாம், வேண்டு வரம் தருகிறாள், மங்களம் தருகிறாள், மனைமாட்சி தருகிறாள், குழந்தை பேர் தருகிறாள், கல்யாணமாகாத கண்டி பெண்களுக்கு காலத்தில் அவர்கள் கண்ணீரை துடைக்கின்ற கருணை தெய்வமாக, குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த கோடை காலத்திலே அம்மை நோய் வருவது வழக்கம். ஆனால் அந்த அம்மை நோய்க்கு சரியான பரிகார தலமாக வெட்டுவானம் அம்மன் கோயில் விளங்கி கொண்டிருக்கிறது. அருகிலிருக்கின்ற அந்த திருக்குளத்திலே மூழ்கி குழந்தைகளுக்கு இங்கு இரவு தங்கி மறுநாள் அம்மனுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த அம்மை நோய் உடனடியாக அதிலிருந்து விடுவித்து கொண்டு போன பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்வதற்காக இங்கே அம்மனையினுடைய திருவடிகளை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். கருணை பொங்குகின்ற அம்மனுடைய திருவடி நம்மை காக்கின்ற காவல் அரணாக இருந்து நம்மை ரட்சித்து கொண்டிருக்கிறாள் மகா வரப்பிரசாதியான அருள்மிகு எல்லையம்மன். என் பெயர் நந்தகுமார். தொடக்க கல்வி காலத்தில் நான் இங்கே படித்து கொண்டிருந்தேன். அப்போது என் குடும்பம் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. நான் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறேன். இப்போது நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். குடும்பம் வேலூர் சென்ற பிறகும் கூட நாம் இன்றும் வெட்டுவானம் வந்து அம்மனை தரிசித்து சென்று கொண்டிருக்கிறேன். இந்த அம்மனுடைய அருளால் எல்லா சகல நலன்களும் பெற்று நான் எனது மனைவி மக்களோடு மிகவும் சீரோடும் சிறப்போகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வாலயமானது மிக சிறப்பான முறையிலே பூஜைகளால் நடைபெற்று வருகின்றது. இங்கே ஆடி மாதம் மிக சிறப்பான முறையிலே பூஜைகளெல்லாம் வழிபடுவது வழக்கம். இரண்டாம் வெள்ளியானது காலை மிக சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரங்களும் அதைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திக்கு கன்னியாகுமரி அலங்காரமாக செய்யப்பட்டு அம்பாளுக்கு லலிதா சகஸ்திரநாம அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய அர்ச்சனையானது பலவிதமான புஷ்பங்களினால் அர்ச்சனையானது மிக சிறப்பான முறையில் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்று இப்பொழுது அம்பாளானவள் ஆலயம் வலம் வந்து அருள்பாலை இருக்கின்றாள் என்பதையும் தெரிவித்து கொண்டு இவ்வாலயத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
இங்கே அம்பாள் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை முழுவதுமாக ஆலயமானது திறந்திருக்கும் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இங்கே பரிபூர்ணமான அனுக்கிரகமானது கிடைத்து அதனுடைய பலனாக வருகின்ற பக்தர்கள் எல்லோரும் இங்கே அம்மை போட்டவர்கள் எல்லாம் தங்கி அம்மை நோய் நீங்கி அம்மை போட்டவர்கள் எல்லாம் குணமாகி விடுவார்கள் அதைத் தொடர்ந்து அம்பாளுடைய அருட்பிரசாதமானது கிடைக்கின்றது மேலும் இவ்வாலயத்திலே அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்யப்பட்டு பொங்கல் வைத்து அம்பாளை வழிபாடும் முறை மிக சிறப்பானவர்கள் நடைபெறுவது வழக்கம் மேலும் இவ்வாலயத்தினுடைய கண் கொடுக்கும் தெய்வமாக அம்பாளானவள் இருக்கின்றாள் ஆகையால் வருகின்ற பக்தர்கள் எல்லாம் கண்மலர் சாத்தி அம்பாளை வழிபடுவது வழக்கம் ஆடி மாதமானது முதல் வெள்ளி முதல் நான்காம் வெள்ளி திருத்தேரும் ஐந்தாம் வெள்ளி தப்போற்சவமும் ஆறாம் வெள்ளி லக்ஷ தீபமும் ஏழாம் வெள்ளி ஊஞ்சல் சேவையும் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் மிக சிறப்பான முறையில் ஆடி மாத உற்சவமானது நடைபெறும் வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாம் வல்ல எல்லையம்மனை வணங்கி எல்லாவிதமான வரங்களையும் அருள் பெற்று சகல செல்வங்களும் பெற அம்பாளை பிரார்த்தனை செய்கின்றேன்.